இவ்வாறு இறுதியில் முக்கிய நெடுஞ்சாலைகளை பயன்படுத்தும் வாகன மோட்டிகளின் எண்ணிக்கை அதிகரிக்க கூடும் என தேசிய போலீஸ் படை கணித்துள்ளது எனவே பொதுமக்கள் நிர்ணயிக்கப்பட்ட நிர்வாக நடைமுறை எஸ்ஓபிகளை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என பாதுகாப்பு விவகாரங்களுக்கான மூத்த அமைச்சர் ஸ்ரீ இஸ்மாயில் சபிரியாக்கோப் நினைவுறுத்தினார் iaitu 12 hingga 14 Jun, di mana PDRM percaya orang ramai akan mengambil peluang balik ke kampung untuk berjumpa keluarga sempena bulan Syawal. Payanatin PODU, PODU Kaliparai, RNR, Yenapadum ilai parum idam, pondre PODU inanggalai payan padutubur. SOP kalipin patra tawarinal, polis uria nadavadikaiya idukum jendrum Datu Seri Ismail Sabri eceri நெடுஞ்சாலைகள் முக்கிய சாலைகள் ஆகியவற்றில் இதற்கு முன் மேற்கொள்ளப்பட்ட சாலை தடுப்பு சோதனைகள் இன்றுடன் ஒரு முடிவுக்கு வந்துள்ளதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார் ஆயினும் கள்ளக்குடியேறிகள் நாட்டிற்குள் நுழைவதைத் தடுக்க குறுக்கு பாதைகளில் கட்டாயம் சோதனைகள் தொடரும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் நிலை நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணையின் காலகட்டத்தில் மேற்கொள்ளப்படும் கண்காணிப்பு நடவடிக்கையில் ராணுவம் தொடர்ந்து அரச மலேசிய போலீஸ் படையுடன் இணைந்து சேவையாற்றும் மேலும் அந்த கண்காணிப்பு நடவடிக்கையில் ரேலா பொது தற்காப்பு படை ஊராட்சி மன்றங்கள் ஆகியவையும் இடம்பெற்றுள்ளதை டத்தோசரிஸ் மல் சப்ரி சுட்டிக்காட்டினாா் ஒரு வாகனத்தில் நால்வர் மட்டுமே பயணிக்க முடியும் எனும் விதி இன்னும் அமலில் இருப்பதாக டெதோசரிஸ் வலியுறுத்தி வலியுறுத்தியுள்ளார் ஆயினும் வாகனத்தின் அளவை பொறுத்து அந்த எண்ணிக்கை அதிகரிக்கலாம் அல்லது குறையலாம் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார் எஸ் ஒபியில் மாற்றம் இருந்தால் செய்தியாளர் சந்திப்பின் வழி மக்களுக்கு தெரியப்படுத்தப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் நாடு முழுவதிலும் உள்ள அனைத்து தனிமைப்படுத்தல் மையங்களும் இன்றுடன் மூடப்படுவதாக டதுசிரீஸ் இஸ்மல் சப்ரி தெரிவித்துள்ளார் அதனைத் தொடர்ந்து அம்மையங்களில் தங்கியுள்ள எண்ணாயிரத்து முன்னூற்று எண்பத்தோரு பேரும் பதினான்கு நாட்களில் இன்னும் எஞ்சியுள்ள நாட்களை தங்களது வீட்டில் இருந்தவாறு சுய தனிமைப்படுத்தலை மேற்கொள்ள வேண்டும் என்றார் அவர் சம்பந்தப்பட்டவர்கள் மீது கோவிட் நைன்டீன் மருத்துவ சோதனை மேற்கொள்ளப்பட்ட வேளை அவர்களில் யாரும் தொற்றுக்கு இலக்காகவில்லை என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் சிறார் பராமரிப்பு மைய உரிமையாளர்கள் தங்களின் சேவைக்கான கட்டணத்தை உயர்த்த முடிவெடுத்தால் அதுகுறித்து சம்பந்தப்பட்ட பெற்றோர்களிடம் பேச்சுக்கள் நடத்துமாறு டத்தோஸ்ரீ இஸ்மல் சப்ரி வலியுறுத்தியுள்ளார் உரிய தெளிவை பெறும் பட்சத்தில் இரு தரப்புகளுக்கும் இடையில் ஏற்படும் பிரச்சினைகளுக்கு உரிய தீர்வு காண முடியும் என அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் அரசாங்கம் அறிவித்துள்ள எஸ் அடிப்படையில் சிறார் பராமரிப்பு நடத்துனர்கள் சற்று செலவிட வேண்டியுள்ளதை கருத்தில் கொண்டு அமைச்சர் அவ்வாறு கூறியுள்ளார்